டானா எவன் வேணா இருக்கட்டும் ப்ரோ, நீ டானா எங்க கிட்ட வந்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுவான் அவ்வளவு. அவன் அவனுக்கு டான்னா நம்மளும் டான் தான் ப்ரோ. நீங்களும் டானாலாம் வந்துருக்கீங்க ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லலாம்? ஸ்கூல் டைம்ல இருந்திருக்கேன், காலேஜ் காலேஜ்ல இப்பதான் ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணணும், சண்டை ஒன்று செய்யணும். முட்டி போட வச்சு அட்டியில உட்கார வச்சு தரமா செஞ்சு விட்டு அமுச்சு இருக்கும் சில பேர் வந்து பர்பஸா அதை பண்ணுவாங்க, லைக் அவங்களை அப்படி காட்டிக்கணும், வெளியே அப்படி அவங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. சில பேர் நார்மலா பண்ற அவங்க ஆட்டிடியூடே வந்து அவங்களை அந்த மாதிரி காட்டிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களை மேபி பிடிக்கலாம், பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஆட்டிடியூடா இருந்தா ஓகே. வேணுனே பண்ணுவாங்களா அவங்கலாம் பார்த்தா? அவங்கள கிரின்ஜ் ப்ரோ. வேணுனே எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ என்ன டான் காமிச்சினா என்ன கேர்ள்ஸ் கிட்ட பண்ணுவாங்க, அதுதான் ரொம்ப வெறுப்பாகும். கேர்ள்ஸ் கிட்ட வந்துட்டு வெட்டி சீனு. பைக்ல போகும்போது யூஸ்வலா நான் கூட தான் காலேஜுக்கு போவேன். முன்னாடி வந்து எதனா ஃபாஸ்டா பண்ணிட்டு போறது, த்ராட்டில் பண்றது ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆகும். அது அவங்க அந்த மாதிரி அவங்களை நினைச்சுக்கிட்டு பண்றது, லைக் அது ரொம்ப பொண்ணுங்களை கிண்டல் பண்றது அவங்கலாம் பார்த்தா வாட் எ மேன் அப்படி இருக்குமா? இல்ல இதுக்குடா இப்படிலாம் ஒண்ணே மேலாம சீன் போடுவாங்க. கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அவங்க பொறுக்கியா இருந்தாலும் அவங்க பண்ற ஆட்டிடியூட் நல்லா இருக்கும். சோ ஐ லைக். பட் டான் சொல்றது கெத்தா என்ன? கெத்லா இல்ல ப்ரோ, பொண்ணுங்களை உசார் பண்றதுக்கு அது மேலாம் பண்ணுவானுங்க ப்ரோ. ஃபன்னா அதான் ப்ரோ. அதே ஓவரா எடுத்து கூடாது. என்ன சொல்றீங்க? இந்த உடம்பெல்லாம் வச்சுட்டு போனா எலும்பு மாதிரி இது பென்சில் மாதிரி உடைச்சு விட்டுருவானுங்க. அதனால ஒரு லிமிட்டா இருந்திருக்கணும். லிமிட்டா கொட்டுறது, சின்ன பசங்களை பிடிச்சி சாக்லேட் பிடிங்கி சாப்பிடுறது, யாராச்சும் பொண்ணுங்க ஏதாச்சும் பண்ணிச்சிங்கன்னா தண்ணி மேலே எடுத்து ஊத்துறது, பிரின்சிபால் ரூம்ல இருந்து சாப்பாடு திருடி சாப்பிடுறது, கொஸ்டின் பேப்பர் திருடுறது, வைஸ் பிரின்சிபால் ரூம்ல இருந்து சாக்லேட் திருடி சாப்பிடுறது, ஸ்கூல் உள்ள ட்ரெயின் ஓட்டுறது, இதெல்லாம் டானா வந்துச்சுமா? இதெல்லாம் ஃபன்னு லூஸ் மாதிரி ஏதாச்சும் நம்மளே பண்றது. இது டானுன்னு நம்ம பண்ணதெல்லாம் இப்ப யோசிச்சாதான் தெரியுது. ஃபன்னா லூஸ் மாதிரி பண்றோம் நம்ம. இவன் டான் பா அப்படின்னா எதை வச்சு சொல்லுவீங்க? சீன் போடாம இருந்தாலே அவன் டான் தான். சிம்பிளா சிலவங்க வந்து சும்மா ஜஸ்ட் நார்மலா இப்படி நடந்து போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி முடிய இது பண்றாம் டான் கிடையாது. நார்மலா கேஷுவலா கிளாஸா மாசா இருக்காங்க அவன் தான் டான். ஆனா இப்ப சிலர் பண்ணுவானுங்க பாத்தீங்களா, பசங்க பண்றது இந்த விஷயம் தன்னை டான் காமிச்சிக்கணும் பண்ணுவானுங்க. ஆனா காண்டாவும் நமக்கு அந்த மாதிரி என்ன விஷயம்? இப்படி தூக்குறது, பக்கத்துல இருக்கவன் அவனை விட மொக்கையா அவனான ஒருத்தர் இருந்தா அவனை போட்டு இது பண்றது, அவனை கெத்தா காட்டணும்னு அப்படி பண்றது. அப்புறம் வேற என்ன, சும்மாவே இப்படி பண்றது, அதுல இம்ப்ரெஸ் ஆகலாம். ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் பண்ணாலாம் வந்த வெறுப்பு தான், என்ன ஆயிவன் அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாம் பாக்கும்போது இம்ப்ரெஸ் ஆகுங்க தானே பண்றது, ஆக மாட்டீங்களா? லிமிட்டா இருந்தா எல்லாத்துலயும் தான் இம்ப்ரெஸ் ஆகும். லிமிட்டுக்கு மீறி போச்சுன்னா எது வந்தாலும் காண்டா தான் ஆகும். இந்த ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல இப்ப டான்னு கெத்தா சொல்லி சுத்துவானுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் சுத்தணும்னு ஆசை இருந்திருக்குதா? அந்த மாதிரி எல்லாம் சுத்தணும்னு எனக்கு பொறுத்ததுக்கு நான் இருப்பேன், அவ்வளவுதான். வம்புக்கு வந்தீங்கன்னா போவேன், சண்டைக்கு போவேன், வரலையா ஓகே டீசெண்டா அவனு ஒதுப்பேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன இருக்கு? அவ்வளவுதான். அந்த மாதிரி அவன் டூல்ஸ் வச்சிருக்கான் போற அவன் அவங்க உண்மையான அவங்க தெரியும், ஐயோ நம்ம எல்லாம் அடிச்சிருவாங்க, நம்ம டான் சொல்லி சுத்துவோம், அப்படிதான் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி
பேசுறாங்க அவ்வளவுதான். உங்களை பார்த்தீங்க அப்ப டான்னா வந்து ஒரு டம்மி தான். டம்மி தான் அவ்வளவுதான். சும்மா வெல்ல வந்து சொல்லிப்பானுங்க அவ்வளவுதான். அப்ப இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க இந்த டான்னு என்ன பண்ணுவாங்க? பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவாங்க, பசங்களை எங்க முன்னாடி போட்டு அடிப்பாங்க, அப்புறம் டீச்சர் அவங்க கிண்டல் பண்றது, பால் தூக்கி அடிக்கிறது, வேணும்னே பேட்டை வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் அம்மா அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப இருக்கெல்லாம் ஓகே. ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தான் பண்றேன். நெக்ஸ்ட் காலேஜ்ல விட்டா காலேஜ் டைம்ல எல்லாம் ஓகே. காலேஜ் டைம்லாம் கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுவாங்க பசங்க. ஓகே. உமன்ஸ் காலேஜ்லாம் இருக்காங்க, அதுங்க கொஞ்சம் அப்படியே சுத்துங்க புள்ளிங்கன்ற மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்பனா நாம அந்த மாதிரி டானா சுத்தணும் காலேஜ்ல? டான்ல இல்ல, என்ன நாலு பேர் பார்க்கணும், அஞ்சு பேர் பார்க்கணும் அப்படின்னு நினைப்ப அவ்வளவுதான். இந்த பொண்ணு மாதிரி பண்ணணும், காஸ்டியூம் பண்ணணும், இந்த மாதிரி ஆட்டிடியூட் பண்ணணும், அந்த மாதிரி நினைப்ப அவ்வளவுதான். மத்தபடி காலேஜ்லயே நாம தான் டானா சுத்தணும் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் எனக்கு கிடையாது. என்ன நான் பார்க்கணும், இந்த பொண்ணு அழகா இருக்காப்பா, இவளோட காஸ்டியூம் நல்லா இருக்கு, அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஓகே. இவ்வளவு மாதிரி ட்ரை பண்ணலாம், கேரக்டர் வைஸ் அந்த மாதிரி. அது தாண்டி இந்த டானா ஆகணும், அதெல்லாம் காலேஜ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதெல்லாம் பசங்க நினைக்கிறது, பொண்ணுங்கள இருக்காங்க. அப்ப நாங்க படிச்ச இதுல எல்லாம் அவ்வளவு ஒர்த்து கிடையாது. இந்த டான்ற வேர்ட் வந்து நம்ம ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். ப்ரோ ப்ரோ எங்க காலேஜ் டான் வாங்க நிக்கிறான் ப்ரோ, அவன் தான் ப்ரோ காலேஜ் டான். காலேஜ் டான் என்னலாம் பண்ணுவாங்க ப்ரோ? டானா எவன் வேணா இருக்கட்டும் ப்ரோ, நீ டானா எங்க கிட்ட வந்தீனா பிரச்சனை பண்ணுவான் அவ்வளவுதான். அவன் அவனுக்கு டான்னா நம்ம எல்லாம் டான் தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ டான் கீனலாம் இல்ல, நாம சொல்லுவானுங்களா ஸ்கூல் டைம்ல நான் தான்டா டான் அப்படினா அந்த மாதிரி எல்லாம் உங்க லைஃப்ல நடந்துருக்கு? நான் சின்ன வயசுல காது குத்திட்டேன்டா, எங்க கிட்ட ஏமாத்தடா அப்படினு சொல்லு. நீ டான்னா நான் உனக்கு மேல பெரிய டான் அவ்வளவுதான். அவ்வளவுதான்.